எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு நேச்சுரல் ஹேர் ட்ரை தான் பார்க்க போறோம். இந்த இது வந்து இதோட ஸ்பெஷாலிட்டி இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது ஒரு இன்ஸ்டன்ட் மெத்தட். அதாவது அவசரமா வந்து வெளியில போறோம், அர்ஜென்ட்டா வந்து நம்ம வந்து ஹேர் வந்து கலர் பண்ணணும். ஸோ வந்து அப்போ வந்து நம்ம வந்து இந்த 1 hour 1.5 hours ப்ராசஸ் நம்மளால பண்ண முடியாது. ஸோ அப்போ இன்ஸ்டன்ட்டா கெட் ரெடி அப்படிங்கிற அந்த ஒரு கான்செப்ட்ல எப்படி ஈஸியா அண்ட் நேச்சுரலான மெத்தட்ல எப்படி இந்த ஹேர் ட்ரை ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிற விஷயம் தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். அண்ட் இந்த ஒரு நேச்சுரல் மெத்தட் ஆஃப் ஹேர் ட்ரை வந்து மல்டிபர்பஸ் யூஸ்னே சொல்லலாம். ஏன்னா இதை வந்து நம்ம காஜலா கூட பயன்படுத்தலாம், அந்த அளவுக்கு ஒரு பெனிஃபிட்ஸ் கொடுக்க கூடியது இது. ஸோ இதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், இதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற டோட்டல் அதை பற்றியான வீடியோ தான் இன்றைக்கி பார்க்க போகிறீங்க. அண்ட் அதுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணி பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் உங்களுக்கு நான் கன்வே பண்ணிக்கிறேன். நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ இந்த மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து இன்னும் ஸ்டார்ட் பண்ணலை, நெக்ஸ்ட் அடுத்த அப்கமிங்கில் வந்து உங்களுக்கு மெம்பர்ஷிப் வந்து ஸ்டார்ட் பண்ணோடனே உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோஸ் வரும். ஸோ அது மூலமா உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம். அப்போ மெம்பர்ஷிப் ஸ்டார்ட் பண்ணோன்னு நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். அந்த மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா அது, பட் அதுக்கு முன்னாடி அதில் உங்களுக்கு தெரியணும் இல்லையா, அதில் என்ன ஏதாவது உங்களுக்கு ஒரு பெனிஃபிட் இருக்கணும். என்ன அதில் மெயினான பெனிஃபிட் என்ன அப்படின்னா, கமெண்ட்ஸில் வந்து நீங்கள் வந்து க்வெஸ்சன் கேட்குறீங்க இல்லையா, சில விஷயங்கள் உங்களுக்கு மைண்டில் இருக்கக்கூடிய சில கேள்விகள் இருக்கும், ஹெல்த் ரிலேட்டடாக அந்த மாதிரி ஹெல்த் ரிலேட்டட் க்வெஸ்சன்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி க்வெஸ்சன்ஸ் நீங்கள் கேட்குறவங்களுக்கு நம்ம சேனலில் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணியிருக்கிறவங்களோட க்வெஸ்சனுக்கு பர்டிகுலராக ரிப்ளை பண்ணப்படும். நாட் ஒன்லி ரிப்ளைக்கும் பண்ணுவோம், அப்படி இல்லை அது ரொம்ப லாங்காக நம்ம பெரிய விஷயமா இருக்கு அதை கன்வே பண்ணணும் அப்படின்னா, நம்ம வீடியோஸில் இன்ட்ரோவிலேயே நமக்கு வந்து அந்த கமெண்ட்டுக்கான ரிப்ளையும் நமக்கு வந்து நம்ம சொல்லப்படும். ஸோ இதுதான் மெம்பர்ஷிப்போட மெயினான ஒரு பெனிஃபிட். ஸோ சூன் வந்து நம்மளோட சேனலில் மெம்பர்ஷிப் வந்துடும். மெம்பர்ஷிப் வந்தோன்னா மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம மல்டி பர்பஸ்க்கு உதவக்கூடிய ஒரு இன்ஸ்டன்ட் ஹேர் டை எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம். அண்ட் ஃபர்ஸ்ட் இதுக்கு நம்ம எடுத்துக்கக்கூடிய இன்க்ரீடியன்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓமம் தான் எடுத்திருக்கேன். ஸோ இந்த அளவுக்கு இவ்வளோண்டு ஓமம் இருந்தாவே போதும். ஏன் நான் ஓமம் எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் நிறைய ஆன்டி ஹேர்ஃபால் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. ஈவன் டேண்ட்ரஃப் ஸ்கேல்ப்ல ஏதாவது டேண்ட்ரஃப் இன்ஃபெக்ஷன் இருக்கிறத கூட ப்ரிவென்ட் பண்ணும் இந்த ஓமம் அப்படிங்கிறது, ரொம்ப ஹெல்ப் பண்ணக்கூடியது. ஸோ அதனால் நான் இந்த ஓமமை வந்து எடுத்திருக்கேன். அண்ட் ஃபஸ்ட்டு அடுத்த இன்க்ரீடியன்ட் பார்த்தீங்கன்னா நான் என்ன எடுத்திருக்கேன்னா, ஒரு காட்டன் எடுத்திருக்கேன். நார்மல் ஒரு காட்டன் தான் எடுத்திருக்கேன். இந்த காட்டனில் இப்போ நம்ம எடுத்திருந்த ஓமம் இருக்கு இல்லையா, இதை அப்படியே லைட்டாக ஃபுல்லாக அப்படி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுற வேண்டியதான். ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இதை ஃபோல்ட் பண்ண போகிறோம். அடுத்த இன்க்ரீடியன்ட் பார்த்தீங்கன்னா நான் என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா, நெய் எடுத்திருக்கேன். நெய்யுமே வந்து பார்த்தீங்கன்னா நான் பசு நெய் தான் எடுத்திருக்கேன். நான் மற்றபடி வெளியில் வாங்குற அந்த மாதிரி இல்லாமல் முடிஞ்சால் நீங்களே வீட்டிலையே உருக்கி பால் ஆடையை வச்சு கலெக்ட் பண்ணி அந்த மாதிரி உருக்கி இந்த மாதிரி பசு நெய் எடுத்துக்கோங்க, அதுதான் பெஸ்ட்டு. இது வந்து ஹேர்க்கு வந்து நல்ல ஒரு க்ரோத் கொடுக்கும். ஹேர்க்கு நார்மலாகவே ஒரு சின்ன டப் பெண்ண நடுவில் சொல்கிறேன் உங்களுக்கு, இதை வந்து நார்மலாக ஜஸ்ட் கொஞ்சமாக வந்து நீங்கள் உங்களுடைய ஸ்கேல்ப்பில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 20 minutes கழிச்சு கூட நீங்கள் வாஷ் பண்ணிட்டு வரலாம். அவ்வளோ குளுமை கொடுக்கும் அண்ட் ஹேர் க்ரோத்துக்கும் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஒரு 20 minutes நம்ம வந்து ஹேரில் வந்து அப்ளை பண்ணிட்டு நம்ம வாஷ் பண்ணிடலாம், அவ்வளோ ஹெல்ப் பண்ணும். சரி, இது நடுவில் சொன்ன ஒரு சின்ன டிப். நம்ம இப்போ ஹேர் டைக்கு வந்துடுவோம். ஹேர் டைக்கு இதை வந்து நான் இப்போ கீ தான் பயன்படுத்த போகிறேன். இப்போ நம்ம ஏற்கனவே செஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா, இந்த மாதிரி ஒரு அகல் எடுத்துகிட்டு அதில் நம்ம இப்போ செஞ்சு வச்சுருக்க இந்த திரி மாதிரி இப்போ பண்ணியிருக்கோம் இல்லையா, இதில் நம்ம இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கீயை ஊத்த போகிறோம். இதை நல்லா இந்த மாதிரி லைட் பண்ணிக்கலாம். நடுவில் ரெண்டு இது இந்த மாதிரி ஒரு அணவா ரெண்டு பாக்ஸ் மாதிரி இப்படி வச்சுட்டு இதில் இந்த மாதிரி ஒரு பிளேட்டை வச்சு இப்போ இந்த ரெண்டு அகலுக்கும் நடுவில் இந்த மாதிரி ஒரு இது வச்சு இந்த பிளேட் வச்சு இது நல்லா இந்த மாதிரி இப்படி மூடிக்க போகிறோம். இப்போ வந்து கறி வந்து நிறையா வந்து இது ஃபுல்லாக மேலே படிஞ்சு வரும், அது ஃபுல்லாக இதாக ரெடி ஆகட்டும். ரெடி ஆனதுக்கப்புறம் நான் காட்டுறேன். நம்ம அடுத்த இதையும் நம்ம இப்போ ரெடி பண்ணிடுவோம். அடுத்த இன்க்ரீடியன்ட் என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாதாம் தான் எடுத்திருக்கேன். பாதாம் ஸ்கின்னுக்கு ஹேர்க்கு எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல். ஸோ அதே கார்பனைஸ்டு ஃபார்மாக மாற்ற போகிறோம். இப்போ இந்த பாதாமை கார்பனைஸ்டு ஃபார்மாக ஆக்க போகிறோம். அதுக்காக தான் இப்போ ஃபுல்லாக நம்ம வந்து அதை
கார்பனைஸ்டு ஃபார்ம் ஆக்கிறதுக்கு ஃபுல்லாக கருக்கியாச்சு. இப்போ இந்த மாதிரி வந்து ஒரு இது வச்சு நம்ம இதை ஃபுல்லாக க்ரஷ் பண்ணி எடுத்துப்போம். இதை இப்போ நல்லா இதை க்ரஷ் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு அந்த பாதாமோட அந்த ஆயில் இருக்கும் இல்லையா, அந்த எண்ணெய் பிசுக்கு இருக்கும்ல, அதுவே நமக்கு வந்து லைட்டாக நீங்கள் கையில் தொடுறப்ப அந்த பிசு பிசு வந்ததே இருக்கும். ஸோ இந்த மாதிரி இது இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ நமக்கு அந்த கறி அப்படியே நல்லா பறிஞ்சிருச்சு இல்லையா. இப்போ இந்த மாதிரி இது நல்லா ஃபுல்லாக நம்ம வந்து ஸ்க்ராப் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு வந்து ஸ்க்ராப் பண்ணி எடுக்கிறப்ப அவ்வளோ ஒரு சாஃப்டான ஒரு ஆஷ் கிடைக்கும் நமக்கு. ஃபுல்லாக சாஃப்டாக இருக்கும். நான் அதை அப்படியே எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஸோ எந்த அளவுக்கு வந்து ஒரு டார்க்கான ஒரு பிளாக் கலர் நான் ஜஸ்ட் இது இது பண்ணுறப்பே உங்களுக்கு ஸ்க்ராப் பண்ணி போடுறப்ப உங்களுக்கு எந்த அளவுக்கு இது கிடச்சிருக்கு பாருங்கள். இதில் வந்து நான் வந்து இப்போ இதில் என்னென்னா அந்த பாதாமில் நம்ம கலெக்ட் பண்ணோம் இல்லையா, அந்த இதையும் சேர்த்து இதில் ஆட் பண்ணிட்டேன். இந்த ஆஷ் ப்ளஸ் அதோட நான் பாதாமை வந்து கார்பனைஸ்டு ஃபார்ம் ஆக்கணும் இல்லையா, அதையும் ரெண்டுத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி இங்கே வச்சுருக்கேன். இப்போ இதில் வந்து நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமாக இதை வந்து நீங்கள் ஆட் பண்ணி யூஸ் பண்ணலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நெய் அந்த இது வந்து நார்மலாக வந்து யூஸ் பண்ண பிடிக்கும் அப்படின்னா நீங்க வந்து இதுல நெய் ஒரு டிராப் விட்டு நீங்க யூஸ் பண்ணலாம். பட் நெய்யை யூஸ் பண்ணா உங்களுக்கு அந்த பிசுபிசுப்பு அந்த இது வந்து உங்களுக்கு தலையில இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஃபீல் ஆகும் அது. சோ பட் நெய் இப்போ இதோட நான் என்ன மிக்ஸ் பண்ண போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா வாஸ்லின் தான் எடுக்கிறேன். வாஸ்லின் தான் எடுத்து ஆட் பண்ண போறேன். இப்போ நமக்கு இன்ஸ்டண்ட்டான ஒரு நேச்சுரல் ஹேர் டை வந்து நமக்கு இப்போ ரெடி ஆகிடுச்சு. இந்த ஹேர் டை எப்படி அப்ளை பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஹேர்லாம் நல்லா வாஷ் பண்ணி ஆல்ரெடி எப்படி இருந்தாலும் ஓகே தான். எங்கே ஒயிட் ஹேர் இருக்கோ அந்த இடத்துல இதை அப்படியே எடுத்து நீங்கள் எங்கெல்லாம் ஒயிட் ஹேர் இருக்கோ அந்த எல்லா இடத்துலையும் அப்ளை பண்ணி விட்டுடுங்க. அப்ளை பண்ணி விட்டுட்டு ஒரு 10 மினிட்ஸ் ஆனிச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அது ட்ரை ஆகிடும். அதுக்கப்புறமா வந்து நீங்கள் வந்து ரெகுலராக உங்கள் ஹேர் எப்படி டைப் பண்ணிப்பீங்களோ அந்த மாதிரி டைப் பண்ணிக்கலாம். இதை இன்ஸ்டன்ட் ஹேர் டையா மட்டும் பயன்படுத்தணும்னு அவசியம் கிடையாது. இது வந்து ஈவன் வந்து உங்களுடைய ஐஸ்க்குமே காஜல் ஆட்டம் பயன்படுத்தலாம். இப்போ இந்த மாதிரி இப்போ நான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம காஜலாக யூஸ் பண்ணலாம். கெமிக்கல் இந்த ஐலைனர்ஸ்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நம்ம இயற்கையாக இருக்கக்கூடிய இந்த மாதிரி ஒரு நெய்யில் நம்ம இந்த மாதிரி உருவாக்குனா இந்த மாதிரி ஒரு ஐலைனர் வந்து யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம கண்ணுக்கும் குளிர்ச்சி, கண்ணுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த மாதிரியான ஒரு அஞ்சனம் தான் வந்து நம்ம பயன்படுத்தணும். நம்ம ஆனால் என்ன பயன்படுத்துகிறோம் அப்படின்னா கெமிக்கலாக யூஸ் பண்ணக்கூடாது, நம்ம நிறையா பயன்படுத்திட்டு இருக்கோம். ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி ஓகேவா, இது வந்து எப்படி இப்போ வாட்டர் ப்ரூஃபாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறது பார்ப்போம். ஃபஸ்ட் கொஞ்சம் ட்ரை ஆகட்டும். ட்ரையாக இப்போ நான் அது தண்ணியில் தான் வாஷ் பண்ணுறேன். சி நத்திங் இல்லை, இப்போ அப்படியே தான் இருக்கும். இவ்வளோ ஃபோர்ஸாக நான் உள்ளே அடிக்கிறேன் தெரியுதா, இவ்வளோ ஃபோர்ஸாக நான் வந்து வாட்டரை வந்து இதில் விடுறப்ப கூட உங்களுக்கு வந்து அது வந்து அழியலை. பட் இதுவே நீங்கள் அதை எடுத்ததுக்கப்புறம் லைட்டாக அதை போட்டு தேய்ச்சிட்டீங்க இருந்தீங்க அப்படின்னா அது இதாகிடும். நமக்கு ஒரு ஹெர்பலான ஒரு இதில் நமக்கு இந்த அளவுக்கு தான் கிடைக்குமே தவிர போட்டு நம்ம கையால் ரப் பண்ணுற வரைக்கும் அது தாங்காது. பட் இந்த மாதிரி நீங்கள் குட்டியான பவுல் இந்த மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் வந்து ஃபில் பண்ணி வச்சுக்கலாம் உள்ளார. இப்போது இந்த மாதிரி நான் ஒரு எம்டி பாட்டில் இருக்கு இல்லையா அது உள்ளார நான் இதை டோட்டலாக வந்து ஃபில் பண்ணி வச்சுட்டேன். இதை வந்து நான் வந்து ஒரு ரெகுலர் ஒரு ஐலைனராக ஒரு ஹெல்தியான ஒரு காஜலாக நான் இதை பயன்படுத்துவேன். நீங்கள் வந்து உங்களுக்கு இதை நீங்கள் எப்படி வேணாலும் பயன்படுத்திக்கலாம். உங்களுக்கும் இந்த மாதிரி காஜல் மாதிரி நீங்கள் இதை யூஸ் பண்ணணும் விருப்பப்பட்டீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கண்டெய்னரில் போட்டு வச்சு யூஸ் பண்ணுங்கள். இதை வந்து கையை கூட நான் ஃபுல்லாக வாஷ் பண்ணி சோப்போட நம்ம வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். பட் இருந்தாலும் அந்த கலர் வந்து ஃபஸ்ட்டாக போக மாட்டேங்குது. ஈவன் ஒன் டைம் சோப் வாஷ் பண்ணியும். ஸோ இதே நம்ம ஸ்கின்னுக்கு எப்படி இதே மாதிரி நம்ம ஹேருக்கு அப்ளை பண்ணுறப்ப என்ன ஆகும்னா நல்லா போய் ஹேரோட மெர்ஜ் ஆகி செட் ஆகிக்கும். ஸோ இப்போ நம்ம இந்த ரெண்டு ஆஷும் மிக்ஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா. ஸோ அதனால் வந்து அந்த பாதாமில் இருக்க அந்த ஆயில் ப்ளஸ் இந்தோட நம்ம நெய்யிலேருந்து நம்ம இது பண்ணி எடுத்தோம் இல்லையா அந்த ஒரு ரெண்டுமே ரெண்டோத்தோட கார்பனைஸ்டு ஃபார்மே நமக்கு சேர்றப்ப நல்ல ஒரு எஃபெக்ட் கொடுக்கும். சரி, மாதிரி ரெண்டு பர்பஸாகவும் யூஸ் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்க நீங்கள் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த மெத்தட் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் காஜலாகவும் பயன்படுத்திக்கலாம் அண்ட் அட் த சேம் டைம் நம்ம வந்து ஒரு இன்ஸ்டன்ட் ஹேர் டையாகவும் பயன்படுத்திக்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புறேன். இது போல் இன்னொரு வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். அண்ட் டில் பை பை.